அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம குர்ஆன் ஹதீஸ் தான் சரின்னு சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த ஹதீஸு நம்ம இப்போ லைஃபு சஹீஹ் ஹதீஸ் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ லைஃபான ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எதிர்காலத்தில் அந்த ஹதீஸு வந்து லைஃபான ஹதீஸ் சொல்லி அறிவிச்சிருக்கோம், பல ஹதீஸ்க்கு அப்படி அறிவிச்சுட்டு இருக்கோம். இதில் என்ன கேள்வினா, இப்போ நான் ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ நம்ம மரணித்த பிறகாக இது ஒரு ஆய்வு செய்து வச்சு லைஃபான ஹதீஸ்னு சொல்லும் பொழுது நான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய அந்த செயல்கள் மறுமையில் அல்லாஹ் இது கேள்வி கேட்போம்னா, நீங்கள் செய்து வந்து தவறான விஷயத்த பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, இந்த மலையை மக்கள் பின்பற்றியிருக்காங்க, பிற்காலத்தில் இது வந்து லைஃபான ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்குது, இந்த செயலுக்கான பாவமானது நமக்கு மறுமையில் இருக்கான தண்டனை கிடைக்குமா? இப்போ நாம் வந்து குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டு தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக ஏற்று நடக்கிறோம். இப்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு அடிப்படைகளை மக்கள்கிட்ட போதிச்சுக்கிட்டு வரோம். ஒன்று கொள்கை, மற்றொன்று வணக்க வழிபாடுகள், சட்டத்திட்டங்கள், செயல்முறைகள் எல்லாம். இஸ்லாத்தில் ரெண்டு வகையான நம்பிக்கை இருக்கிறது, ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம். உள்ளத்தை சார்ந்தது, செயல்களை சார்ந்தது. இந்த உள்ளத்தை சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த கட்டத்திலையும் நம்ம தவறிடக்கூடாது. தெரிஞ்சு தவறி நடந்துட்டோம்னு வைங்க, அதே நிலையில் மரணிச்சிட்டோம்னா நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குள்ளே போகவே முடியாது. இப்போ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு இணையாக சில கடவுள்கள் இருக்குதுன்னு நினைக்கிறான், வெளியாட்டி சொல்லலை, உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், மறுமையில் சொர்க்கத்துக்கு போக முடியுமா, நரகத்துக்கு தான் போவான். ஒருத்தன் என்ன செய்கிறான், அஞ்சு வேளை தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், சக்காத்துக்கு எல்லாம் செய்கிறான், அவன் மனசுக்குள்ளே என்னென்னா மறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தொழுகலைன்னா முஸ்லீமான்னு கேட்டுருவாங்க, பேசாமல் தொழுவோம் அப்படின்னு தொழுகிறான். மறுமையில் சொர்க்கத்துக்கு போவானா, நரகத்துக்கு தான் போவான். நிறைய தொழுதானே, உள்ளம் சரியில்லையே, நரகத்துக்கு தான் போவான். அதே நேரத்தில் ஒருத்தர் அல்லாதான் கடவுள், அவனுக்கு இணை எதுவுமே கிடையாதுன்னு நம்பியிருக்கிறான், தொழுகையில் முன்னப்பின்ன இருக்கான், நோம்பில் முன்னப்பின் இருக்கான், இவன் மறுமையில் போகும்போது சொர்க்கத்துக்கு போவானா, போயிடுவான். நரகத்தில் இருந்தாலும் கூட மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவான், நிரந்தர நரகம் கிடையாது. அப்போ எதற்கு இதை நம்ம சொல்கிறோம்னா, நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மக்களை எல்லாரும் அழைக்கிறோம்ல, இதில் யார்ட்டையா வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ 30 ஆண்டு காலமாக தௌஹீதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல, இந்த கொள்கையில் அல்லாவை வணங்க வேண்டும், அல்லாவுக்கு நிகரான எந்த கடவுளும் இல்லை, இதில் நாங்கள் மாற்றம் அடையலை, நம்ம யாரும் மாறலை. இதுதான் குர்ஆன் சொல்லுது, அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் யாருக்கு கிடையாது, அல்லாஹ் அந்த ஆற்றலை யாருக்கு கொடுக்கலை, இதையும் நாம் சொல்கிறோம். மூணாவது, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை யாருக்கு செய்யக்கூடாது, அதையும் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் கொள்கை சம்மந்தப்பட்டதுங்க, இதில் எந்த மாற்றமும் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மாறாமல் இருக்கிறோம், இது பிரச்சனை இல்லை. ஆனால் செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, தொழுகை, உழு செய்வது, உழு செய்யும் முறைகள், தொழுகை, தொழுகையின் முறைகள், ஜக்காத்து, ஜக்காத்து வழங்கும் முறைகள், ஹஜ்ஜு, ஹஜ்ஜு கிரியைகளுடைய முறைகள், இந்த முறைகளில் வந்து நாம் மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் மக்களிடத்தில் ஒரு பலமான செய்தி இருக்கும். நாம் மனிதனுங்கிற அடிப்படையில் ஆய்வு செய்தது என்ன பார்க்குறோம், இது பலவீனம் மாதிரி தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், இது பலவீனமானது, இது என்ன செய்யக்கூடாது, ஏற்று செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு 10 வருஷ காலமாக மக்கள் அதை செய்யலை, 10 வருஷம் கழித்து என்ன செய்கிறாங்க, மறு ஆய்வு நடக்குது, இல்லை இது பலமான ஹதீஸ் தான் அப்படின்னு தெரியுது. இது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஆய்வுகளில் ஏற்படுகிற பிழை, பலமான செய்தி தான் அப்படின்னு தெரியுது. இப்போ 10 வருஷமாக அதை செய்யாமல் விட்டமே, இப்போ நம்ம நிலைமை என்ன, உயிரோடு இருந்தவங்க திருந்திடுவாங்க, மௌத்தா போனவங்க நிலைமை என்ன, இது முதல் கேள்வி. ரெண்டாவது, நாம் ஒரு செயலை செய்ய சொல்கிறோம், 10-15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்ததுக்கு பிறகு தெரியுது இது பலவீனம்னு, செஞ்சவங்களுக்கு கூலி கிடைக்குமா கிடைக்காதா, அந்த நிலைமை என்ன, இதற்கு என்ன பதில் தான் அவர் கேட்குறார். இப்போ நான் ஒரு செய்தியை பலவீனம்னு சொல்லியிருப்பேன், ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கழித்து பலம்னு சொல்லியிருப்பேன், இதன் காரணமாக நான் குற்றவாளி ஆவனா என்பது தான் மூணாவது கேள்வி. இந்த மூன்றுக்கும் முதல் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழகா சொன்னாங்க, இதா இஜித்தகதல் முஜித்தகிது, ஆய்வு செய்யக்கூடியவர் வந்து ஆய்வு செய்கிறார், அவர் என்ன செய்கிறாரு,
இன் அசாப, அவர் சரியான பதிலை சொல்லியிருந்தார். அல்லாஹ் தானே தெரியும், இவங்க ஆய்வில் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, என்றென்றைக்கு மாறாத கரெக்டான பதில் தான் சொல்லியிருக்காங்கன்ட்டு அல்லாஹ் தெரியும். அவர் சரியான பதிலை சொல்லியிருந்தால் ஃபலகு அஜ்ரானி, அவருக்கு ரெண்டு கூலி கிடச்சிரும். ஒயின் அஹ்த, ஒருவேளை அவர் தவறாக சொல்லிட்டார்னா அவருக்கு ஒரு கூலி கிடச்சிரும். என்ன கிடைக்காது? அந்த தண்டனை கிடைக்காது. இது ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்து நம்ம ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்கிற பொழுது வரம்பை மீறலை குரான் ஹதீஸ், இதுக்குள்ளே நின்று தான் ஆய்வு செய்கிறோம். இது சஹி அல்லது லைஃப், இந்த ரெண்டு ஒன்று தான் இருக்கும். ஒன்று சஹின்னு இருப்போம் அல்லது லைஃப்னு இருப்போம், ஒன்று ஏற்றிருப்போம் அல்லது இந்த ஹதீஸை மறுத்துருப்போம். இதுக்குள்ளே தான் நிற்கணும். ஒரு ஆள் இதுக்கு மேலே போய் இமாம்களின் கருத்தை ஏற்றுக்கலாம்னு போகக்கூடாது. இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே நீங்கள் ஒன்றை ஏற்றோ மறுத்தோ இருந்தால் குற்றவாளி கிடையாது. சரியா? இப்போ இதுக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு 10 வருஷமாக ஒரு ஹதீஸை செயல்முறைப்படுத்தினார். உதாரணத்துக்கு சொல்கிறாரு தான், நோன்பு திறந்ததற்கு பிறகு ஓத வேண்டும் துவான்னு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு துவா. தஹபல்லமாவு வபுத்தல்லத்தில் உருவுக்கு வசபத்தில் அஜுர் இன்ஷா அல்லா, தாகம் தணிந்தது நரம்புகள் நனைந்தன அல்லா நாடினால் கூலி கிடச்சிருங்கிற ஹதீஸு வந்து சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதை நம்ம ஜமாத்தில் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நோன்பு திறந்ததுக்கு பிறகு ஓதியவர்களாக எல்லா மக்களும் செஞ்சாங்க இல்லையா. அதற்கு பிறகு சில பேர் சுட்டி காட்டி நம்ம இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை ஆய்வு செய்யும் பொழுது இது பலவீனமானது அப்படின்னு அதை சுட்டி காட்டின உடனே அதை முறையாக அன்ற நேரத்தில் இருந்த ஜமாத்தினுடைய மூத்த அறிஞர்கள் இது பலவீனம்னு அறிவித்து டிக்ளேர் பண்ணி மக்கள்கிட்ட அறிவித்தாங்க. அப்போ இத்தனை அரசும் ஓதனமே என்ன, ஓதும் போது நாம் எந்த நிலையில் அது ஓதணும், அதான் அல்லாஹ் பார்ப்போம். இன்னமலாமாலும் பின்னியாத், என்ன நிலையில் ஓதணும், இது ஹதீஸ் பலவீனம்தான் இருந்தாலும் ஓதுங்க, அப்படி ஓதுனா அது வழிகேடு. பலம்னு நினச்சி ஓதணுமா பலவீனம் நினச்சி ஓதணுமா? பலம் நினச்சி ஓதணும், அதனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அதற்கான கூலி வழங்குவான். பலவீனம்னு நினச்ச பிறகும் பலவீனம்தான், நான் ஓதுவேங்க காலகாலமாக ஓதிக்கிட்டு இருக்கிறோன்னா அதான் கூலி கிடைக்காது. இந்த நிலை தான் அல்லாஹ் பார்க்கிறான். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தோழர்களே ரெண்டு பேர் என்கிட்ட வரீங்க தீர்ப்பு கேட்டு, நான் ரெண்டு பேருடைய வாத திறமை வைத்துத்தான் இவர் நல்லவர் என்று நான் நம்புவேன், இவர் பொய் சொல்றார் என்று நினைப்பேன், நான் தீர்ப்பளிச்சிருவேன். ஆனால் உண்மை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நீங்கள் நியாயமாக பேசிக்கிங்கிறாங்க. ஆனால் ரசூலை தீர்ப்பளிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ரசூலா எதை பார்த்து தீர்ப்பளிக்கிறாங்களாம், வாத திறமை பார்த்து தீர்ப்பளிப்பாங்களாம், இவர் தான் கரெக்டாக இருக்காரு அப்படி. ஆனால் அவன் குற்றவாளியாக கூட இருப்பானா? இவர் ரசூலா குற்றவாளியா? இல்லை, ரசூலா நல்லவர்னு அவருக்கு தெரிஞ்சது செஞ்சார், எனக்கு நல்லவன்னு தெரிஞ்சது செஞ்சேன், அதுதான். இதே அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை பார்க்குறேன், இது பலமானதுன்னு மாதிரி எனக்கு தெரியுது. நான் பலட்டி கேட்குற யாரும் சுட்டி காட்டலை, கரெக்டாக இருக்குது. அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து சில ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க, அதில் நியாயம் தெரியுது, நான் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டுட்டேன். அல்லாஹ் இதைத்தான் ஏற்பான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், பல செய்திகளில் புரிஞ்சுக்கலாம். ஒரு சம்பவம், மூசா நபி வந்து என்ன செஞ்சார், ஒருத்தனோட பேசுகிறார், ஏற்கனவே அவன் வேற ஒருத்தனோட தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி அவன் என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி மூசாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே மூசா நபி அவர் என்ன செய்ய நினச்சாரு, கொல்ல நினைக்கல, ஓய் ஒரு குத்து தான் விட்டார், அவன் செத்துட்டான், கொலை செய்ய நினைக்கல மூசா, நம்மால் இவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஓங்கி அடி, ஆனால் அவன் மௌத்தா போயிட்டான். ஆனால் மூசாவின் தீர்ப்பு என்ன, கொலை செய்வ தீர்ப்பு அல்ல, அவர் எடுத்த முடிவு அடிக்கத்தான், மௌத்தாயிட்டார். அதனால் மூசா நபிக்கு எல்லாம் மரண தண்டனை விதித்தான், மன்னித்தான். ஏன், அவர் நீயத்து அது அல்ல, இதான் யதார்த்தம். அந்த நிலையில் நான் அதை செய்யலை. பக்கம் பார்க்கறது எப்படி இருக்கும், அநியாயம் ஒருத்தனை கொண்டுட்டாங்களே, யோ கொன்னனா இல்லைன்னு ஒன்று தெரியும், அல்லாஹ் தான் தெரியும், நான் கொள்றதுக்காண்டி அடிக்கல அவனை, இதான் நிலை. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்றைக்கு அரபு உலகத்தில் மது வந்து சகஜமாக இருந்துச்சு, எல்லோரும் வீட்டில் இருந்துச்சு, குடிக்க தண்ணி தான் கிடைக்கிறது கஷ்டம், மது கிடைக்கும். ஏன், பேரிச்சம் பழங்கள் அதை உலர வச்சு அதை சேகரித்து வச்சா அதனுடைய கலவைகள் மது ஆக்கப்பட்டுரும், அது இருக்கிற கோதுமை அதை அரைச்சி வச்சு தண்ணி ஊற்றி வச்சா கொஞ்சம் அது மதுவாக மாறி போயிடும். இப்படி ஒவ்வொன்றும் மதுவாக உருவெடுக்கிற ஏற்பாடுகள் திராட்சை மூலமாகலாம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அப்போ இந்த மாதிரி மதுவை கோப்பை கோப்பைகளாக நிறைச்சி வச்சுருந்தாங்க, அதை குடித்தும் வந்தார்கள். இப்படி இருந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை நெருங்கும்போது போதையோடு வந்து நிற்காதீங்கன்னு நல்லா சொன்னான், தொழுகை நேரத்தில் போதையாக இருக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டுச்சு. ஆனால் மற்ற நேரத்தில் தடை வந்துச்சா, பூரண தடை வரல, அவன் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல,
குடிக்கிறதுங்கிறது இன்றைக்கி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறது. அன்னைக்கு அவர்கள் அருந்தி கொண்டு இருந்தார்கள்னு சொல்லணும். ஏன் அது ஹராமே இல்லை அவங்களுக்கு, அவர்கள் ஹராமே இல்லை சாப்பிட்ருந்தாங்க அதை. அப்போ மதுவை அருந்தி கொண்டிருந்த நிலையில் அவர்களில் வந்து சில பேர் மௌத்தாயிட்டாங்க. சரியா, நிலையில் மௌத்தாயிட்டாங்கன்னா அந்த சட்டம் மாற்றப்படாத நிலையில், அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், மது வந்து குடிக்கிறது ஹராம் அப்படின்ட்டு அல்லாஹ் அறிவிச்சிட்டான். அந்த அறிவிப்பு கிடச்ச உடனே சஹாபாக்கள் ரசூலை கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் தோழர்கள் வந்து சில பேர் இந்த தடை சட்டம் வரதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாங்க. தடை இப்போ தான் வந்திருக்கு, தடை சட்டம் வரதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, லைச அலல்லதீன ஆமனு ஓ அமிலு சாலிகாத், நம்பிக்கை கொண்டு அமல் செய்பவர்கள் ஜுனாஹுன் ஃபீமா தைமு, அவர்கள் ஏற்கனவே சட்டம் தெரியாத கட்டத்தில் சாப்பிட்டார்களே அவர்கள் மீது குற்றம் இல்லைன்ட்டான். இதில் அல்லாஹ் ரெண்டு வகையான விளக்கத்தை சொல்லித்தரான். ஒன்று, மது அப்போ தடை இல்லை, சாப்பிட்டீங்க குற்றம் இல்லை. இன்னொன்று என்ன, அவர்களுக்கு இது தடையா அனுமதியான்னு தெரியாத கட்டத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. தெரியாத கட்டத்தில் ஒன்றை பயன்படுத்தியவர் குற்றவாளி கிடையாது, இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொழுதுகிட்டு இருக்கும்போது காபா திசையை நோக்கி தொழுதாங்க. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்தவொன்னே அல்லாஹ் எப்படி உத்தரவு போட்டான்னா, அக்ஸாவை பார்த்து தொழ சொல்லிட்டான். பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முக்கத்தஸ் ரசூலுல்லாஹ் இங்கே இப்படி தொழுதுட்டு இருந்தவங்க மதீனாவுக்கு வந்து இப்படி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 16-17 மாதங்கள் நடந்துச்சது. அப்போ சஹாபாக்களும் ரசூலாவோட ரசூலா எப்படித்தோ அப்படின்னு சொல்லணும் திரும்பிக்கிட்டாங்க. அக்ஸாவை பார்த்து தொழுதுகிட்டு இருந்தாங்களா, திடீர்னு என்ன ஆகுதுன்னா அல்லாஹ் உத்தரவு போடுறான், நீங்கள் பழையபடி காபாவின் பக்கம் திரும்பிடுங்கன்னு. அதே மாதிரி சஹாபாக்களை திரும்பிக்கிட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சு, இதே டவுட்டு வந்துச்சு சஹாபாக்கள்கிட்ட. அப்போது பழைய காபாவை நோக்கி தொழுது அந்த நிலையில் மௌத்தா போனவங்க நிலைமை என்ன, அவர்கள் எதை சரி என்று புரிந்து வைத்திருந்தார்களோ சட்டம் இருந்ததோ அது குற்றம் கிடையாது. அல்லாஹ் அதுலேருந்து மாற்றிட்டான்னா மாற்றினதுக்கு பிறகு செஞ்சால் தான் குற்றம், மாற்றியதை தெரிஞ்சதுக்கு பிறகு செஞ்சால் தான் குற்றம், மாற்றியதை தெரியாமல் செஞ்சால் குற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அவருடைய அமல்கள் நான் வீணடிக்க மாட்டேன்னா. இதிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிற தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றை ஆய்வு செஞ்சு சொல்கிறீங்க, அது பலம் அது பலவீனம் என்றோ அல்லது சரியான தீர்வு தவறான தீர்வு என்றோ உங்களுக்கு தெரியாத நிலையில் இது சரியாக இருக்கும் என்று நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீங்க. இதை எப்படி ஹதீஸுகள் வாயிலாக கூடுதலாக புரிஞ்சுக்கலாம்னா, அம்மார் ரலியல்லானவர்கள் ரசூல்லா வந்து ஒழு செய்யக்கூடியவர்கள் உடம்பு முடியாமல் போயிட்டாலோ தண்ணி கிடைக்காமல் போயிட்டா என்ன செய்ய சொன்னாங்க, தயமம் செய்ய சொன்னாங்க. மண்ணில் தொடணும், முகத்தை தடவணும், கையை தடவணும், முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான், இது தயமம். சரியா, உமர் அலியல்லானவர்களும் அம்மார் அலியல்லானவர்களும் வெளியூர் பயணத்துக்கு போகிறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, அம்மார் அலியல்லானவர்களுக்கு குளிப்பு கடமை ஏற்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒழு செய்ய முடியாட்டி மூஞ்சி கழுவணும், மூஞ்சியை கழுவ முடியாட்டி தண்ணி எடுத்து மூஞ்சிக்கு படுற இடத்துல மண் எடுத்து மூஞ்சியை துடைச்சிட்றோம், குளிக்க முடியாட்டி மொத்த உடம்புலையும் மணல் படணும்னு நினச்சிக்கிட்டு உருள்றார். சட்டை அப்படித்தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு, அவராக சட்டை எடுத்தார். ஆனால் நோக்கம் என்ன, இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்கணும்னு நோக்கம் இல்லை, நாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு ஒழுவுக்கு பகரமாக ஒன்று செஞ்சு அப்போ தான் தொழ முடியும். அந்த நீயத்து நல்லா இருந்துச்சு அவருக்கு, நீயத்து கரெக்டு, ஆனால் அவர் செஞ்ச செயலில் தான் மிஸ்டேக், அவருக்கு தெரியல நீயத்து கரெக்டு. ரசூலுல்லாஹ் வந்து இதையே சொன்னார், நான் என்ன செஞ்சேன், கமா ததூரு தாபத்து அலல் அருள், கால்நடைகள் பூமியில் உருள்வது போன்று நானும் உருண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா அதுக்கு இப்படி செய்யலாமே, இது உனக்கு போதுமானதுன்னு தயமம் செஞ்சு தான் காட்டினார்கள். நீ தயமம் செய், குளிப்பு கடமைக்கு தயமம் செய்தால் போதுமானதுன்னு சொல்லி தயமத்தை சொல்லி கொடுத்தார்கள்ன்ற ஹதீஸை பார்க்கும். அப்படின்னா நீ இதை செஞ்சுட்டு வந்தியே அது ஏற்றுக்கொள்ளப்படாது, தப்பான ஒன்றை செஞ்சுட்டு வந்துட்டு அது கூலி கிடைக்காதுன்னு சொல்லலை, ஏன் அவர் சரின்னு நினச்சி செஞ்சுருக்கார், மறுக்கப்படாது. அதை வைத்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் தௌஹீது சிந்தனைக்கு வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வுக்கு இணையெல்லாம் வைக்கலை ஆனால் தொப்புளு கீழே கை கட்டி தொழுதுட்டு இருந்துருக்குறோம், நீங்கள் ஏங்க தொழுதிய, இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்புளுக்கு கீழே கை கட்டி தொழுததாக ஹதீஸ் இருப்பதாக எனக்கு சொன்னாங்க, நான் தொழுதேன்னா உங்க குற்றவாளி கிடையாது, 10 வருஷம் அப்படி செஞ்சுருந்தாலும் நீங்கள் குற்றவாளி கிடையாது, அதுக்கு எனக்கு கூலி கிடைக்கும். இப்போது சொல்லி தரப்படுது இல்லைங்க, அப்படி ஹதீஸ் பலவீனம்,
அது ஆதாரபூர்வமானது இல்லை. நெஞ்சின் மீது கை கட்டுறதுக்கு தான் ஆதாரபூர்வமான செய்தி இருக்குங்க. இருந்தாலும் நான் சொல்கிறத மாற்ற மாட்டேன்னு சொன்னால் தான் குற்றம். அதை மாற்றிக்கிட்டேன்னு வைங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டத்திட்டங்களை பற்றிய புரிதல்களில் இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான். புரிதல்களில் தவறு வரும், புரிதல்களில் மாற்றங்கள் வரும், சரியானதின் பக்கம் போகணும். அது வரைக்கும் நம்ம தவற தப்புன்னு தெரிஞ்சு செய்யலை, வேணுண்டு மக்களை குழப்பறதுக்கு செய்யலை, அறியாமையினால் செய்கிறோம். நம்ம செஞ்சுட்டு சரியாக இருக்கும் என்று ஒரு தீர்வு சொல்கிறோம். இந்த தீர்வின்படி நம்ம செயல்படுத்துகிறோமே தவிர இதில் வரட்டு பிடிவாதமோ வீண் தர்க்கங்கள் கிடையாது. சுட்டி காட்ட பிறகும் நான் வீம்புக்கு மக்களை ஏமாத்தினவீங்க, அப்போ குற்றவாளி ஆவேன். நாலு பேர் என்னை சுட்டி காட்டுறாங்க, நீங்கள் தப்பாக தீர்ப்பு சலிச்சிட்டிங்க, அதெல்லாம் கிடையாது, நான் கரெக்டாக தான் சொன்னேன் என்று மக்களை மீண்டும் நான் வழிகெடுத்தினேன்னு வைங்க, அப்போ தான் குற்றவாளி ஆகும்.